வணக்கம் விஜயகுமார் ஜிவிஆர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ண போகுது அதாவது இன்றைக்கி நம்ம வியாபாரிகள் வந்து அரிசி அரிசி வந்து அஞ்சு கிலோ பத்து கிலோ இருபத்தஞ்சி கிலோ ஐம்பது கிலோ இந்த மாதிரி நம்ம வியாபாரிகள் ஆர்டர் சொல்லி சரக்கு வாங்கிட்டு இருக்கிறீங்க இது நல்ல விஷயம் இப்போதைக்கு என்னென்னா என்கிட்ட வந்து அஞ்சு கிலோ பத்து கிலோ பேக் வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு ஐயாயிரம் பை தான் ஆர்டர் பண்ணி நான் பேக் வாங்கியிருந்தேன் அது வந்து எல்லாமே பேக் காலி ஆகிடுச்சு அதனால் தற்சமயம் வந்து அஞ்சு கிலோ பத்து கிலோ அரிசி வந்து தற்சமயம் பேக் பண்ண முடியாது தற்சமயம் ஸ்டாக்கு ஸ்டாக்கும் வியாபாரிகளுக்கு தேவை மட்டும்தான் இருக்குது கூடுதல் இல்லை அதனால் வந்து இந்த வீடியோ நான் உங்களுக்கு எதுக்கு ஷேர் பண்ணுறேன்னா நம்மகிட்ட அஞ்சு கிலோ பத்து கிலோ பேக் அரிசி இப்போ எதுவுமே ஸ்டாக் இல்லை எல்லாமே இருபத்தஞ்சு கிலோ பையாவும் ஐம்பது கிலோ பையாவும் தான் ஆர்டரு ஸ்டாக் இருந்துகிட்ருக்கு இருபத்தஞ்சு கிலோ வேணாலும் வாங்கிக்காங்க ஐம்பது கிலோ வேணாலும் வாங்கிக்காங்க இல்லை குவிண்டால் மோடையில் வேணாலும் வாங்கிக்கோங்க எல்லா அரிசியும் தான் ராஜபோகம் தான் நெய்க்கு செடி தான் பொன்னி பச்சரிசி எது வாங்கினாலும் சரி குறைஞ்சது இருபத்தஞ்சு கிலோ ஐம்பது கிலோ இல்லை ஒரு குவிண்டா அலுப்பிடி வாங்க அஞ்சு கிலோ பத்து கிலோ பை வந்து தற்சமயம் ஸ்டாக் இல்லை எனக்கு மறுபடியும் பை வந்து நான் அதை ரெடி பேக் ரெடி பண்ணுறதுக்கு எப்படி ஒரு வாரம் பத்து நாள் ஆகும் அதனால் தற்சமயம் வந்து அஞ்சு கிலோ பத்து கிலோ அரிசி பேக்கெட் தற்சமயம் ஸ்டாக் இல்லை அதே நேரம் புளியும் நம்ம யாரையும் நம்ம யாவர்கள் நம்மகிட்ட வாங்கிட்டு இருக்கிறீங்க புளி இது வரைக்கும் நம்மக்கிட்ட கொட்டப்புளி கொட்டப்புள்ளியும் வாங்கிட்டு இருக்கிற யாவர்கள் வாங்கிட்டு இருக்காங்க இதை விட்டு சருவு புளி அதாவது லூசு புளின்னு சொல்லுவோம் அதுவும் நம்ம அவர்கள் வாங்கிட்டுருக்காங்க தோசை புளியும் வாங்கிட்டு இருக்காங்க இப்போ நம்மகிட்ட புளிய வாரத்தை அளவுக்கு இப்போ தோசை தோசப்பு மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது தோசை புளி கால் கிலோ அரை கிலோ மட்டும் தான் ஸ்டாக் இருக்குது மற்றபடி கொட்டப்புளியும் சரி சருவு புளியும் சரி தற்சமே நம்மகிட்ட கையில் ஸ்டாக்கு இல்லை இனி தி தீபாவளி வர்றதுனால எங்கிட்ட இருப்பு இருக்கிறதுனால எங்கள் கை சேல்ஸுக்கு தான் இருக்குது கை சேல்ஸ்னால் தோசை புளி பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்மகிட்ட புளி வந்து இருப்பு இருக்குது மற்றபடி கூடுதல் ஸ்டாக் இல்லை மறுபடியும் உங்களுக்கு நான் இந்த மாதிரி சரக்கு புளி புளி உங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு ஒரு வாரம் பத்து நாள் கழித்து உங்களுக்கு நான் சரக்கு தர்றதுக்கு பார்க்குறேன் தற்சமயம் புளி வேணும்னா காக்கிலோ கிலோ தோசை புளி மட்டும்தான் இருக்குது அது வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கிக்கோங்க ஓகே அதே நேரம் புளி புளிய விதையும் கேட்டிருந்தீங்க புளிய விதை வேணுனாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் புளிய விதையை நம்மகிட்ட டன்னேஜில் இருக்குது அது உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம் ஓகே இதே நேரம் இதே வீடியோலேயே வந்து இன்னைக்கு அரிசி விலை நிலவரமும் புலி விலை நிலவரம் என்னவா இருக்குது அப்படிங்கிறத நம்மகிட்ட இருக்கிற ஸ்டாக்கு என்ன விலை நிலவரமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டாக்கையும் பார்த்து பார்த்து நான் உங்களுக்கு விலை நிலவரம் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டில் வந்து கர்நாடக பொன்னி கர்நாடக பொன்னி வந்து ஸ்டீம் ரேஸ்ன்னு சொல்லுவோம் இது வந்து இருபத்தஞ்சி ரூபா பேக்லையும் இருக்குது ஐம்பது ரூபா பேக்லையும் இருக்குது குண்டால் முடியிலையும் இருக்குது இது வந்து உங்களுக்கு ஒரு கிலோ வந்து முப்பத்தி ஒம்பது ரூபாயாக விலை நிலவரம் இருந்துகிட்டு இருக்கு இதுக்கடுத்து அந்த கர்நாடக பொன்னியோட பொன்னி குருணைன்னு சொல்லுவோம் அந்த ஸ்டீம் குருணை அந்த குருணையும் இருபத்தஞ்சு கிலோ பேக்லேயும் இருக்குது ஐம்பது கிலோ பேக்லேயும் இருக்குது அதுவும் குவிண்டால் மூடையிலையும் இருக்குது அந்த பொன்னி குருணை அதோட ஒரு கிலோவின் விலை வந்து உங்கள் தர விலை ஒரு நிமிஷம் இருபத்தி ஒரு ரூபாயாக விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு அதே நேரம் இட்லி அரிசி இட்லி அரிசியும் நம்மகிட்ட வந்து ஸ்டாக் இருந்துட்டுருக்கு இட்லி அரிசி நம்ம வியாபாரம் ரெகுலர் நம்மகிட்ட வாங்கிட்டு இருக்கிறீங்க இட்லி அரிசி வந்து இருபது அதுவும் இருபத்தஞ்சி ரூபா பேக்கிலையும் இருக்குது ஐம்பது ரூபா பேக்கிலையும் இருக்குது குவிண்டால் மூடையிலையும் நீங்கள் வேணுனாலும் வாங்கிக்கலாம் இட்லி அரிசியானது கிலோ வந்து உங்களுக்கு முப்பது ரூபாயாக முப்பது ரூபாயாக விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு இந்த இட்லி அரிசி வந்து கொஞ்சம் விலை கூடினது தான் இது வந்து பேக்கிங் குவாலிட்டி இது வாங்கி வச்சு நீங்கள் வித்து வியாபாரம் பண்ணிங்கன்னா இதோட குட் ரிசல்ட் உங்களை வியாபாரத்துக்கு எங்கேயோ கொண்டு போகும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் மறுபடியும் மறுபடியும் இந்த இந்த இட்லி அரிசியானது உங்கள்கிட்ட கேட்டு வாங்குவாங்க ஓகே இதுக்கடுத்து கர்நாடக ராஜபோகம் ஆரண்ணா ராஜபோகம் ஆர் ராஜபோகம் ஒரு வருஷத்துக்குள்ளது இருக்குது ஆரண்ணா என்ஆர் ராஜபோகம் ஒரு வருஷத்துக்குள்ளது அதுவும் சேமும் தான் கிலோ ஐம்பது கிலோ குவிடால் முடையில் இருக்குது அந்த ஆர்என்ஆர் ஒரு வருஷத்துக்குள்ளது ராஜபோகம் பையில் போட்டிருக்கோம் இது வந்து ஒரு கிலோவின் விலை நாற்பத்தி நாலு ரூபாயாக விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு இதே ஆரணா ரெண்டு வருஷத்துக்குள்ளது வேணுனாலும் வாங்கிடலாம் ரெண்டு வருஷத்துக்குள்ளது வந்து ஒரு கிலோவின் விலை வந்து உங்களுக்கு நாற்பத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசாவாக விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு இந்த ராஜபோகம் ரெண்டு வருஷம் ராஜபோகத்துக்குள்ள குருணை அதாவது பாயில்டு குருணன்னு சொல்லுவோம் இதுவும் நம்மகிட்ட ஸ்டாக் இருந்துகிட்ருக்கு இது வந்து ஒரு கு இதுவும் சேம் தான் குவிண்டால் முறையிலையும் வாங்கிக்கலாம் ஐம்பது கிலோவிலேயே வாங்கிக்கலாம் இருபத்தஞ்சி கிலோ விலையும் வாங்கிக்கிறலாம் இந்த ராஜபோகம் குருணை இதோட ரேட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிலோ விலை இருபத்தி நாலு ரூபாயாக விலை நிலவரம் இருக்கு இந்த ராஜபோகம் குருணை ரெண்டு வருஷத்துக்குள்ள குருணை ரெண்டு வருஷத்துக்குள்ள குருணை இந்த குருணை வந்து இதில் முழு அரிசியும் கலந்துருக்கும் இது வந்து பிரியாணி போடுறதுக்கும் குஸ்கா போடுறதுக்கும் எல்லா இதுக்கும் இந்த ஏ டு ஜெட் எல்லாத்துக்குமே இந்த அரிசி செட் ஆகும் இது வந்து ரொம்ப பழைய அரிசி பாயில் பண்ண ஆகும் குக்கரலையும் வைக்கலாம் வடிக்கவும் செய்யலாம் இப்படி எல்லா வகையிலும் இந்த பாயில் குருணை செட் ஆகும் ஓகே இதுக்கடுத்து தோசைப்புளி தோசை புள்ளியில் வந்து கிலோ வந்து நூறுரூவாயாக ரூபாயாக விலை நிலவரம் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் தோசை புளி கால் கிலோ அரை கிலோ ரெண்டும் ஒரே விலை தான் கிலோ நூறுரூவாயாக ரூபாயாக விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு தோசைப்புளியில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி லேபிள் இருக்கும் அதில் எம்ஆர்பி இருக்கும் டேட் இருக்கும் மேனுஃபேக்சரிங் டேட் இருக்கும் எக்ஸ்பரி டேட் இருக்கும் மற்றபடி ஃபுட் லைசன்ஸ் எல்லாமே அந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதனால் நீங்கள் தோசை புளியும் கேட்டு வாங்கிக்கிறலாம் ஓகே இது நான் இப்போது என்னோடய விலை நிலவரத்தை நான் உங்களுக்கு ஓரளவு அந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன் இதுபடியும் இந்த விலை நிலவரம் மற்றும் வேறு எதுவும் சந்தேகங்கள் வேறு எதுவும் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் இந்த வீடியோலேயே மெயில் அடி கொடுத்துருக்கேன் அந்த மெயில் அடிக்கு உங்கள் மொபைல் நம்பரோட மெயில் பண்ணுங்கள் மேற்கொண்டு தகவல்களுக்கு மொபைல் நம்பரில் ஷேர் பண்ணுறேன் சரக்கு தேவைப்படும் பட்சத்தில் உங்களுக்கு அனுப்பி வைக்கவும் பார்க்குறேன் ஓகே நான் என்ன சொல்ல வந்தோன்னா அந்த வியாபாரிகளுக்கு நான் வீடியோவில் சொல்லிட்டேன் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் புரிய மாதிரி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்துட்டு வீடியோ வேறு யாருக்கும் ஷேர் பண்ண நினைச்சிங்கனாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுடுங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ பார்த்துட்டு வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவில் காலையில்